நண்பர்களே, இன்றைக்கி இந்த உடையில் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கான ஒரு பயனுள்ள அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் எதை பற்றி அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வரக்கூடிய வழியில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியும். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். யார் பேர் செய்யறது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அது விலை கம்மியோ விலை கூடுதலோ உங்கள் கையிலேருந்து மிஸ் ஆகிடுச்சா இல்லை யாராவது திருடிட்டாங்களா, அப்போ உங்களுக்கு அதோட வேதனை கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அதில் முக்கியமான டேட்டா இருக்கும், மறுபடியும் ரீட்ரை பண்ண முடியாது. யாராவது அந்த மொபைலை திருடி அதை வந்து உள்ளே ட்ரை பண்ணி டேட்டாவை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் பெரிய இழப்பு தான். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்கணும். ஒருவேளை நடந்தால் அதுக்கு முன்னால் நம்ம என்ன எச்சரிக்கையாக நம்ம இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி செட்டப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா நான் எதை வச்சு சொல்லேன்னா, பிளே ஸ்டோரில் 1 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபோனில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பார்க்கலாமா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். என்ன நண்பர்களே, வீடியோவை ஆரம்பிச்சிடலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறோம். போனதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போகிறோம். போனதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. க்ரூக் கேட்சோ ஆன்டி தெஃப். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கும் அதிகமான டவுன்லோட்ஸ், அதுக்கப்புறம் 4 MB கொண்ட ஃபைல், ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.1. ஸோ நல்ல ரேட்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்கலாமா? வழக்கம் போல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணணுன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து டிபெண்ட் ஆன் இன்டர்நெட், வைஃபையோ மொபைல் டேட்டா அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வேகமாக டவுன்லோட் பண்ணுறதுக்கும் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் உங்களுடைய மொபைலோட அந்த ரேம், மெமரி, இது எல்லாத்தையும் கணக்கிட்டு நம்ம சொல்ல முடியும். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஃபட்டாஃபட். இப்போ என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். வழக்கம் போல் வெல்கம் டு க்ரூக் கேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. கீழே சென்டரில் ஒரு ஆரோ இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். ஆக்டிவேட் நவ் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 3 அட்டம்ஸ் இதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் ஒரு அட்டம்ப்ட்லே ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய ஃபோன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இது செயல்படுத்தும். இல்லை நான் ஒரு அட்டம்ப்ட்லே கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் லொக்கேஷன் இம்பார்ட்டன்ட் உங்கள் ஃபோனில், அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ அலோவ் கொடுத்துருங்க, ஆல் டைம் அலோவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆக்டிவேட் நவ், ஸோ அத்தன்டிகேட், ஸோ அலோவ். இதில் உங்களுக்கு எந்த இமெயில் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு இமெயிலை சூஸ் பண்ணிட்டேன், சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இமெயிலும் செட்டப் ஆகிடுச்சு. அதாவது யாராவது உங்கள் ஃபோனை தவறுதலாக பயன்படுத்துனாங்கன்னா உங்களுடைய இமெயிலுக்கு நிறைய விஷயங்கள்லாம் போகும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேமராக்கு அலோவ் கொடுங்க, அலோவ் கொடுத்துருங்க. ஸ்டோரேஜுக்கு அலோவ் கொடுத்துருங்க, ரெண்டு இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஆல் செட், ட்ரை இட் நவ், டேக் மீ டு ஆப், வேண்டாம், ட்ரை இட் நவ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபோனை அன்லாக் பண்ணுறேன். அன்லாக் பண்ணும்போது நான் தப்பாக டைப் பண்ணுறேன், இன்கரெக்ட், தப்பாக அன்லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், தப்பாக அன்லாக் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா வந்து என்னை கேப்சர் பண்ணி அந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணும். இப்போ நான் செக் பண்ண போகிறேன், பிக்சர் வில் அப்பியர்னு போட்டிருக்கு, பட்டு என்னன்னு தெரியலையே. இமெயிலில் போய்ட்டு இதை செக் பண்ணி பார்க்கலாமா? செக் பண்ணி பார்க்குறேன். ஓ, ஃபோட்டோ வந்துருச்சே, இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகலை. அப்போ எங்கே டிஸ்பிளே ஆயிருக்கும் அப்படிங்கிறத நான் செக் பண்ணிடுவோம். இதில் போவோம், இமெயிலில் போவோம். இமெயிலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இமெயில், நான் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்துருந்தனோ அந்த இமெயில் அட்ரஸுக்கு வந்து அந்த மெயில் போயிருக்கு. போனதில் வந்து பிக்சர், ஸோ பிக்சர் பாருங்கள், பார்த்தீங்களா? என்னுடைய ஃபோன் வந்து என்னை வந்து கேப்சர் பண்ணி இமெயிலுக்கு அனுப்பிடுச்சு. பாருங்கள் ஃபோட்டோ, பார்த்தீங்களா? இதுதான், இப்படி தான் வந்து உங்களுடைய இமெயிலுக்கு வந்து ஃபோட்டோ வரும். யார் திருடுனாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து பக்காவாக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆயிரும், செமலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த க்ரூக் கேப்சர் அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா உங்கள் ஃபோனை நீங்கள் தொலைச்சி, உங்கள் ஃபோனை நீங்கள் தொலைச்சாலோ இல்லை திருடினாலோ அந்த ஃபோனை யாராவது அக்சஸ் பண்ணாங்கன்னா இந்த க்ரூக் கேப்சர் செமையாக ஃபோட்டோ எடுத்து, இந்த க்ரூக் கேப்சர் வந்து செமையாக ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய இமெயிலுக்கு அனுப்பிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த க்ரூ கேச்சரை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அங்கே பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட்ல பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.